நம்ம வயிறு ஆரோக்கியமா இருந்தா ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமா இருக்கும் என சொல்வாங்க ஏன்னா உடலில் தோன்றக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு கழிவுகள் தேங்குவதுதான் முக்கிய காரணம் என சொல்கிறாங்க வயிற்றில் கழிவுகள் எதுவும் தேங்காம இருக்க நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமா ஒரு சில மூலிகைகளை பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படி என்னென்ன மூலிகைகள் நம்முடைய வயிறை ஆரோக்கியமா வைத்திருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாக உடல்ல நோய் உருவாவதோட அடிப்படையே வயிற்றுல கழிவுகள் தேங்குவது என சொல்வாங்க அப்படி கழிவுகள் தேங்காம வயிற்ற சுத்தமா வைத்திருந்தாலே உடல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் தீரும் நம்ம செரிமான அமைப்பை கெடுக்கக்கூடிய பல பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு பல காணப்படுது அதுல து என கண்டதையும் சாப்பிடுவது நம்ம செரிமான அமைப்பு கெடுக்கக்கூடியது ஆரோக்கியமான நார்ச்சத்து உணவுகளை சேர்த்துக் கொள்ளாமல் தவிர்ப்பதும் அதிக கார்போஹைட்ரேட் கொழுப்பு உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதும் இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சரியான நேரத்தில் சாப்பிடாம இருந்தால் வாயு உற்பத்தியை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சமச்சீர் உணவுகளை தவிர்ப்பதும் செரிமான அமைப்பு கெடுக்கக்கூடியது கார்பனேட்டட் பானங்கள் டீ காஃபி போன்ற காஃபை நிறைந்த பானங்கள் ஆல்கஹால் இதெல்லாமே அதிகமாக எடுத்துக்கொள்வது இப்படி பல பழக்க வழக்கங்கள் நம்முடைய செரிமான அமைப்பை கெடுக்கக்கூடியது இதனால நம்முடைய ஜீரண மண்டலம் மோசமடையும் இந்த தவறுகளை சரி செய்யும் பொழுதே வயிறு ஆரோக்கியமாக தொடங்கும் நம்முடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது திரிபலா திரிபலா ஆயுர்வேதத்துல உடலை சுத்தம் செய்யும் மிக முக்கியமான பொருளா பயன்படுத்தப்படுது நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் இந்த மூன்று காய்களும் சேர்ந்ததுதான் திரிபலா உடல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்தபடி இந்த திரிபலா சூரணத்தை எடுத்துக்கொள்ள ஆயுர்வேதம் பரிந்துரை செய்யுது குறிப்பா உடல் எடை நீரிழிவு போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவங்க காலையில வெறும் வயிற்று மலச்சிக்கல் அவதிப்படுபவங்க இரவு தூங்க செல்வதற்கு முன்னாலேயும் திரிபலாவை எடுத்து வருவது நல்லது இரவுல திரிபலாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஜீரண சக்தியை மேம்படுத்துவதோடு மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கவும் செய்யுது அதுபோல குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது புதுனா நம்ம பலரும் புதுனா வரும் வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் என நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுல ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படுது குறிப்பா இது நம்முடைய

பலப்படுத்துது இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரோல் மற்றும் ஆகியவை வயிற்றுப்பிடிப்பு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது மேலும் இது குமட்டல் தசைப்பிடிப்பு வீக்கம் வாயு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது கற்றாழை கற்றாழை இயற்கையான மலமிளக்கியா செயல்படுது சுற்று கற்றாழையில் இருக்கக்கூடிய சதைப்பற்றான பகுதியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் காணப்படுது உடல் இருக்கக்கூடிய அதிகப்படியான சூட்ட குளிர்ச்சியை இது தரும் பெரும்பாலும் தலைமுடி மற்றும் தர்ம பராமரிப்புல இதை அதிகமா பயன்படுத்துவாங்க அதையும் தாண்டி இந்த சொற்று கற்றாழை செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து செரிமான மண்டலத்தை பாதுகாக்குது அதனால உங்களுடைய செரிமான அமைப்பு சீராக செயல்பட இந்த மூலிகைகளை உங்களுடைய உணவு பட்டியலில் சேர்த்து இதோட எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமென நம்புகிறேன் நன்றி நண்பர்களே